நம்ம அஜித் சார் போ வினோத் சாருடைய டைரக்ஷன்ல முதல் முறையாக கை கோர்த்துள்ள பிங்க் படத்தோட ரீமேக்காக எடுக்கப்படும் நேர்கொண்ட பார்வை படத்துடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்ல ராமோஜிராவ் பிலிம் சிட்டில சூப்பரா போயிட்டு இருக்கு. அஜித் சார் தன்னுடைய இயக்கத்துல முதல் முறையாக நடித்து வருவதால இயக்குனர் எஸ் வினோத் படப்பிடிப்பு ஒரு பக்கம் பார்த்துக்கொண்டே மற்றொரு பக்கத்துல எடிட்டிங் பணிகளையும் கவனிச்சுட்டு வராராம். இதனால இரவு பகல் பார்க்காம தூக்கத்தை தொலைத்து பணியாற்றி வராருன்னு சொல்றாங்க. எனவே இந்த படத்துடைய படப்பிடிப்பு மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் திட்டமிட்ட நாளுக்குள்ளேயே முடிந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க. படப்பிடிப்பு துவங்கப்பட்ட அன்றே மே 1ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் செய்ய போவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில அதுக்கு முன்னாடியே கூட படத்தை ரிலீஸ் செய்ய வாய்ப்பு இருக்கான். மேலும் அஜித் சார் தற்போது கோர்ட் சீன்ல ரொம்பவே மும்முரமாக நடிச்சு வருவதாகவும் சொல்றாங்க. தற்போது வர இதன் படப்பிடிப்பு 85% வர முடிஞ்சிருச்சான். அண்மையில நடந்த படப்பிடிப்புல கூட நம்ம தலை அஜித் சார் கோர்ட் காட்சியில நம்ம தலை 10 நிமிட காட்சிய ஒரே டேக்ல முடிச்சு எல்லோரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினாரு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை திடீரென தலை அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டு இரவு 9:30 இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் செஞ்சாங்க. இந்த விஷயம் பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்தாலும் தல ரசிகர்கள் இதை வேற லெவல்ல கொண்டாடினாங்க. இந்த போஸ்டர் வெளியான ஒரு சில நிமிடங்களிலேயே இந்திய அளவுல இதை ட்ரெண்ட் செஞ்சு மாசம் காட்டி வந்தாங்க தல ரசிகர்கள். அதை தொடர்ந்து தல ரசிகர்கள் இந்த போஸ்டரை வைத்து பலவிதமாக எடிட் செய்து இணையதளங்களையும் வெளியிட்டு மாஸ் காட்டினாங்க. இன்னும் சில ரசிகர்கள் அதற்கும் ஒரு படி மேலே சென்று இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வைத்தே மோஷன் போஸ்டரை தயார் செஞ்சிட்டாங்க. இந்த மோஷன் போஸ்டர் தான் தற்போது இணையதளங்கள்ல வைரல் அப்படின்னே சொல்லலாம். நாங்க பார்த்து ரசித்த அந்த மோஷன் போஸ்டரை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அடுத்து படத்தின் ட்ரீசருக்காக தான் தல ரசிகர்கள் அவளாக வெயிட்டிங். இந்த ட்ரீசரையும் படக்குழு எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம திடீர்னு தான் வெளியிட போறாங்களாம். காரணம் நம்ம தல அஜித் சார் தானாம். இதற்கு முன்னாடி அஜித் சாருடைய படங்கள் விவேகம் விசுவாசம் இந்த ரெண்டு படத்துடைய அப்டேட்டும் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம அதிரடியாக திடீர்னு தான் வெளியிட்டாங்க. அதற்கு காரணம் நம்ம அஜித் சார் தானா. அதாவது விவேகம் படத்திற்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை நம்ம அஜித் சார் முன் வச்சிருக்காராம். தல 59 தல 60 அப்படின்னு ரசிகர்கள் படத்தின் எண்ணிக்கையை வைத்து அழைக்க கூடாது, படத்தின் பெயரை வைத்து அழைக்கணும் அப்படின்றதுக்காக படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்க சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நடு இரவுல படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வெளிவரக்கூடாது அப்படின்றதுலயும் ரொம்பவே உறுதியாக இருக்காராம். இந்த நேர்கொண்ட பார்வை படத்துல அஜித் சாருக்கு ஜோடியாக வித்யா பாலன் நடிச்சிருக்காங்க. மேலும் முக்கிய கதாபாத்திரத்துல சாரதா ஸ்ரீநாத், ஆத்விக் ரவிச்சந்திரன், அர்ஜுன் சிதம்பரம், அபிராமி வெங்கடாச்சலம், ஆண்ட்ரியா தரங் உள்ளிட்ட பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க யாரெல்லாம் அவளை வெயிட் பண்றீங்க அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.